இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காலேஜ் முடித்து 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது, நம்ம ஏன் ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சூஸ் பண்ண ஸ்பாட் தான் இந்த பெங்களூர் ஒண்டர்லா. நம்ம பேட்சில் 100 பேர் இருக்காங்களே, ஹவ் இஸ் இட் பாசிபிள், எப்படி நம்ம ஒண்டர்லா வரைக்கும் போய் சேர்றதுன்னு எல்லாரும் யோசித்தோம். சரி, ஸ்பார்டன்ஸ் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு நாங்களும் நினைக்க ஒரு வழியாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யார் யார் வரீங்கன்னு லைனாக லிஸ்ட் எடுக்க 40 பேர் வர ஒத்துக்கிட்டாங்க. சட்டுப்பட்டுன்னு எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண, சரி அங்கே போய் எப்படி ஃப்ரெஷ்அப் ஆகுறதுன்னு ஒரு கூட்டம் கேட்க, அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒண்டர்லா வரைக்கும் எப்படி போகிறதுன்னு இன்னொரு கூட்டம் கேட்க, ரெண்டு பேருக்கும் சொல்யூஷன் கொடுக்குற விதமாக நாங்கள் 1 மந்த் முன்னாடியே புக் பண்ணாதான் இந்த ஹோட்டல் ராயல் ரெஜென்சி. நாங்கள் இவங்கக்கிட்ட 14 ரூம்ஸ் புக் பண்ணோம். பெங்களூர்லேயே மெயின் ரயில்வே ஸ்டேஷனான மெஜிஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. சரி, மெஜிஸ்டிக் வர போயிட்டோம். மெஜிஸ்டிக்லேருந்து ஒண்டர்லா போக 1 ஹவர் ஆகும். அந்த டைமை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோன்னு, நாங்கள் சூஸ் பண்ண பஸ் தான் டிகான் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட இந்த 45 சீட்டர் ஆம்னி பஸ். ஸோ எல்லாமே பக்கவாக பிளான் பண்ணி ஃபைனலி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. எஸ், நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் போகிறோம். ஏ ஸ்பார்டன்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கிளம்பிட்டோம், ஒண்டர்லா போகிறோம். நம்ம பசங்க எல்லாரும் ஆல் ஓவர் சென்னையில் வேறு வேறு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் எல்லோரும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே மீட் பண்ணுறது தான் எங்கள் பிளான். நாங்கள் இப்போது கேளம்பாக்கம்லேருந்து திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம பசங்க கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதே லோக்கல் ட்ரெயினுக்கான டிக்கெட்டை ஆன்லைன் வழியாக புக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டைரெக்டாக பிளாட்ஃபார்ம்கே போயிடலாம். நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் ஏறினோடனே நைட்டு டின்னருக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்திலே நாங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வாங்கி அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபைனலாக வந்து ஒண்டர்லா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு இருக்கேன். கடைசியாக நம்ம எல்லாரையுமே மீட் பண்ணி நம்ம ட்ரெயின் டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புதுசாக மாடு வாங்கியிருக்கோம். All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. Unil medu medu vaga payanangal pole todangidava. Manam origanam podikalanaga thavarigali nisediyana mara tholaivugalai tholai pomulrai. Yeah.
நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அங்கேயே முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம பிளான் பண்ண டைம் 9:00 பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஒண்டர்லா போயிட்டுருக்கோம். நாங்கள் மார்னிங் 10:30 ஒண்டர்லா ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போயிருந்தது வீக்கெண்ட்னால மார்னிங் 11:00 தான் பார்க் ஓப்பனிங் டைம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் டைமுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஒண்டர்லா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 types ஆஃப் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. வீக்கெண்ட்க்கு ஒரு டிக்கெட், வீக் டேஸ்க்கு ஒரு டிக்கெட். டிக்கெட் ரேட் வந்து நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்படி டிக்கெட் புக் பண்ணோன்னா, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி மூலமாக தான் டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ அவங்க எங்களுக்கு 10-20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. வரலாம்.
நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா லேண்ட் ரைடுமே கவர் பண்ணிட்டோம். லேண்ட் ரைட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வேவ்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் வயர் ஃபுல்லாக சாப்பிட்டு டைம் என்னென்னு பார்த்தா 4:00 ஆகிடுச்சு. இனி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உடனே நாங்கள் வாட்டர் ரைட்ஸ் கிளம்பிட்டோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு கூட சொல்லலாம், நாங்கள் எத்தனை வாட்டி போனாலும் எங்களுக்கு மறுபடியும் போகணும்னு தோன்ற ஒரு ரைடு என்னென்னா இந்த கார் ரைடு தான். ஸோ நாங்கள் கடைசியாக இந்த ரைடு இன்னொரு வாட்டி போகலான்னு பிளான் பண்ணி வந்தோம். எந்த எந்த கார் எடுக்கிறேன் இருக்கு போடுதா? டிரைவர் பக்கோடா ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். ஒண்டர்லா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரைடு எத்தனை வாட்டி வேணாலும் போய்க்கலாம், அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஓகே ஓகே, விஷால் இவங்க மூணு பேர் அங்கே போயிட்டாங்க. இந்த சைட் இப்படி மனம் அவங்க கம்மலே வாங்கிட்டு ready start driver pakoda valga Thank you.
எப்படி டிரைவிங்க? அவனே வாய் திறந்து கேட்டான், நம்ம பக்கோவோட டிரைவிங் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மிஸ்டர் நர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.